हेलो फ्रेंड्स, वेलकम टू पार्थवीस रेसिपी. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து வீட்லயே சாம்பார் பொடி எவ்வளவு சிம்பிளா அண்ட் டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மலா நம்ம எப்பயும் சாம்பார் வைக்கும்போது பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டு வைக்கிற சாம்பார் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சு செய்யற சாம்பார் பாத்தீங்கன்னா டேஸ்டே வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சாம்பார் செய்யும் போதே கம கமன் வாசனை வரும். அரைச்சு விட்ட சாம்பார் மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அண்ட் நல்லா திக்காகும் உங்களுக்கு சாம்பார். இதை வந்து நீங்கள் வீட்லேயே மிக்சியில் செஞ்சுக்கலாம். கடையில் போய் கொடுத்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்படி செஞ்சுருக்கேன்னா, ஒரு கப்பில் வந்து நல்லா ஃபில் பண்ணி காஞ்ச மிளகா வந்து அந்த காம்பை எடுத்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே சேம் கப்பில் வந்து 1/4 கப் வந்து நான் தனியா எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா தான் வறுக்கணும். மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் வறுத்தா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ நான் ஒன்று ஒன்றுத்தையும் வறுத்துட்டு அப்படியே நான் மிக்சி ஜாருக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துட்டு கடைசியாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போது அதே கப்பில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நார்மலாக அரைக்கிற மிளகாத்தூளில் வந்து நம்ம இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் அவ்வளோவா சேர்க்க மாட்டோம். ஸோ அதனாலவே இந்த சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா செய்யும் போதே நல்லா வாசனையும் சாப்பிடும்போது நல்லா கம கமன் வாசனை வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே வந்து நான் தோரம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்தேன். அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பும் தோரம்பருப்பும் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ வந்து மிளகு சேர்த்துட்டு இது நல்லா பொரியணும். மிளகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் இதில் சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மிளகும் சீரகமும் 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளையும் நான் ஒரு வாட்டி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு அடிகனமான கடாயில் செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகும். உடனே டக்குன்னு தீஞ்சு போகாது, நல்லா மொறு மொறுன்னு ரோஸ்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி கடாய் சூஸ் பண்ணிக்கோங்க, இரும்பு கடாய் மாதிரி. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் அரைச்ச பவுட்ரு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. வாசனை வந்து அரைக்கும் போதே அவ்வளோ நல்லா வந்துச்சு. ஸோ நான் இதை வச்சு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். என்ன சாம்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன். பீர்க்கங்காயில் வந்து கூட்டு, மசியல் அந்த மாதிரி தான் செய்வாங்க. சாம்பாரும் அதில் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாம்பார். ஸோ இந்த சாம்பார் பொடியை வச்சு நான் உங்களுக்கு பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பண்ணி காமிக்கிறேன். எப்போவும் நம்ம சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரி கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய பீர்க்கங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பீர்க்கங்காய். மற்ற சாம்பார்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ சாம்பார் செய்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இந்த பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். சாம்பார் வைக்கிற டைமும் வந்து நம்மளுக்கு கம்மியாக ஆகும். இதை நல்லா நான் ஓரளவுக்கு வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சா போதும், நல்லா குழஞ்சி வெந்து வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே வந்து பருப்பு வேக வச்சிட்டேன் குக்கரில். ஸோ இப்போ உப்பு, மஞ்சத்தூள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகா பொடியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நல்ல திக்னஸும் நல்ல டேஸ்ட்டும் தரும். ஸோ இந்த சாம்பார் பொடி வச்சு நீங்கள் காரக்குழம்புலாம் வச்சா கூட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரக்குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் வேக வச்சுருந்த பருப்பை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு காரம் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப திக்காக இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் தண்ணியை இதில் சேர்த்துட்டு திருப்பி கொஞ்ச நேரம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா நம்ம இதை குக் பண்ணோன்னா ஈஸியான சாம்பார் ரெடி ஆகிடும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாம்பார், வாசனையும் நல்லா கமகமன்னு இருக்கும். இதில் வந்து புளி தண்ணி வந்து ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு சப்போஸ் புளி தண்ணி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா
கொஞ்சமாக வந்து புளி வந்து நீங்கள் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நானும் கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.